ज्ञानानन्दमयं देवं सिंहलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கங்கனிருமதிப்புடைசூடையொட்டியும் அணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி எங்கதிதோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி எம்பொழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன்யம் பெருமான் தன்னை என்று குலோ கண்குளிரக்கானு நாளே ஜனநாதச்சிறுவனு விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் இழந்தட்டும் மனதி நின்றும் அடித்தளமாயிரம் பாதுகா சகசம் பத்தாவது பகுதி சிங்கார பஞ்சதி. அது தமிழிலே பள்ளியறை படலம் என்று அனுபவிக்க இருக்கிறோம். பள்ளியறை படலம் சில விஷயங்கள் பகவான் தான் நடத்தி வைக்க முடியும். ஒரு பாதுகா சகஸ்திரத்தை ஏதோ ஒரு மூலையிலே இருந்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அந்த பாதுகையினுடைய பரிபூர்ண கடாட்சம் என்றுதான் தோன்றுகிறது. அதிலும் எத்தனையோ காவியங்கள், எத்தனையோ கவிஞர்கள் இந்த வேதாந்த தேசிக சுவாமியினுடைய பாதுகா சகஸ்திரம் அமைந்ததே அழகு. ஒரு பாதுகையை ஒரு காவியமாக்கி பரதன் என்ற ஒரு மிகச்சிறந்த பாகவதன் தொண்டன் அடியான் சேவகன் தாசன். எனவே சிறந்த சேவகன் சிறந்த தாசன் பாதுகையாகிய சிறந்த கைக்கரியபரன் அவர் ஒரு தொண்டன். வேதாந்த தேசிகன் என்று அழைக்கக்கூடிய நிஜமாந்த மகாதேசிக சுவாமி மிகச்சிறந்த பக்திமான். இப்படி ஒரு அருமையான ஒரு இணைப்பு, அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இதுவரை 9 பகுதிகளை அனுபவித்தோம். 10வது பகுதி சுங்கார பத்தி ஆசனங்கள் என்று சொல்லி எம்பெருமானை அனுபவிப்பது. எம்பெருமானை எப்படி அனுபவிப்பது? விக்கிரகம் மூலம் அனுபவிப்பது. அந்த விக்கிரகத்திற்கு பள்ளி எழுச்சி பாடுவது, விக்கிரகத்தை விக்கிரகமாக ஆக்குவது, திருமஞ்சனம் செல்விப்பது, பூமாலை சாத்தி அலங்காரம் செய்வது, அமுது ஊட்டுவது, ஊஞ்சலிலே எழுந்துள்ள பண்ணி அனுபவிப்பது, பள்ளியரிலே அனுபவிப்பது, இப்படியெல்லாம் அவரவர் தாம் தாம் அறிந்தவால் எல்லாம் ஏற்றி சுவர் மிசை வைத்தும் சாத்தியும் சொல்லுவர் என்றார். பக்தபராஜீனர் பஞ்சரஸ்த சுகங்க என்று பேசுகிறார்கள் ஆகமவாதிகள். பறக்கும்பொழுது கிளியை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கூண்டுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த கிளி ஜோசியக்காரன் சொல்லுவதுபடி அந்த கிளி வருகிறது, 2 நெல்மணிகளை உண்கிறது, அவன் சொல்லும்படி இந்த அட்டைகளை எடுத்து கொடுத்து விடுகிறது, பிறகு உள்ளே சென்று தங்கி விடுகிறது. அது மாதிரி சொல்ல வந்தம் செய்த பெருமாளாக அந்த விக்கிரகம் இங்கே பாதுகையை கொண்டாடுகிறார் நம் சுவாமி. அதிலே பள்ளியறை, அந்த பாதுகையும் பள்ளியறையும் அனுபவிக்கிறார்.
51வது பாசுரம். அந்தரங்கன் அந்தரங்க அறையடையும் முன்னும் பின்னோ கல்யாண பாதுகையேனும் சேர்க்கை சுகம் காண்பார். அந்தரங்கள் அந்தரங்க வீலைகளில் அந்தரங்கம் ஆனவளே பாதுகையே அனவரதம் அடிபணிந்தேன். அந்தரங்க நந்தரங்க அறையடையும் முன்னும் பின்னும் அணியான பாதுகையேனின் சேர்த்தை சுகம் காண்பான். அந்தரங்க நந்தரங்க வீலைகளின் அந்தரங்கம் ஆனவளே பாதுகையில் அனவரதம் அடிபணிந்தேன். பாதுகாம்பதிலே அந்தரங்கள் அந்தரங்க அறையடையும் முன்னும் பின்னும் என்பதுமான் பள்ளியறைக்கு எழுந்தவை முன்னாலும் பின்னாலும் பாதுகையின் சம்பந்தம் உண்டு. அணியான பாதுகையில் என்ன அழகு என்றால், அந்த பரியங்காசனம் என்று சொல்லக்கூடிய மெச்சென்ற பஞ்சசயனம், அதற்கு அடியிலே இந்த பாதுகை இருக்கும். எம்பெருமான் அந்த கட்டிலை விட்டு கீழே இறங்கும் பொழுது திருவடி படுவது பூமியில் அல்ல, பாதுகையில். அதே போல அந்த பள்ளி அறையிலே உள்ள கட்டிலிருந்து இறங்கும் பொழுதும் பாதம் படுவது முதல் ஸ்பர்ஷம் பாதுகையில் தான். முன்னும் பின்னும் அணியான பாதுகை அந்தரங்க நந்தரங்க இலைகளின் அந்தரங்கம் ஆனவளே பாதுகதி அனவரதம். அதனால்தான் நம்முடைய மெகவாந்த மகாதேசகனும் கண்டநாத பாதுகை அரங்கநாத அரங்கம் அந்த அந்த ரங்கம் அந்த அரங்கம் அந்த ரங்கம். எனவேதான் ரங்கநாதனோடு இழுத்து பேசுகிறார்கள் தெரிகிறது. இது கவிதை இன்பம் 252வது பாசுரத்திலே தேவர் கூடாம் எல்லாம் சுந்தர மகரந்த முடிமலர்கள் தேன் சேரு சுந்தர மகரந்த முடிமலர்கள் தேன் சேரு வந்தடி படுமாறு வந்தனம் செய்கின்றார் உங்களுக்கு ஒன்று சந்தன பூச்சாகும். தேவர் கூடாம் எல்லாம் சுந்தர மகரந்த மலர்கள் தேன் சேரு சுந்தர மகரந்த மலர்கள் தேன் சேரு வந்தடி படுமாறு வந்தனோ செய்கின்ற இந்த கரு வந்தோ சந்தன பூச்சாதோ. அந்த பாதுகைக்கு எது சந்தன பூச்சி என்று கவித்துவாக பேசுகிறார். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாம் எல்லாம் சுந்தர மகரந்த முடிமார்கள் தேன் சேரு. எம்பெருமானே தேவாதி தேவர் பலராலும் இன்றும் திருவடிகள் பசுபதி பதிபூஜா பாத்துமாம் தேவநாதகா. அப்படி அவரெல்லாம் இந்த முடியினாலே அடியை வணங்கும் பொழுது அங்கே தேனும் மலர்களும் மகரந்தமும் குழம்பாகி கிடக்கின்றன. அதுதான் பாதுகைக்கு சந்தனமாகிறதாம். பள்ளி அறையிலே சந்தனம் பூசுவது மரபல்லவா, அத்தகுடன் அனுபவிக்கிறார். 253லே மஞ்சன வேலையில் மணி பாதுகமே மாலோன் மஞ்சன ஆடையுடன் மணிமாலை பூமாலை மட்டுமே நந்தவனாய் உன்னிடம் துவிக்கின்றான். உன் பேரு நற்பேரு உணர்பவர்க்கு பெரும் பேரு மஞ்சன வேலையில் மணி பாதுகமே மாலோன் மஞ்சன ஆடையுடன் மணிமாலை பூமாலை மட்டுமே அணிந்தவனாய் உன்னிடம் துவிக்கின்றான். உன் பேரு நற்பேரு உணர்பவர்க்கு பெரும் பேரு. திருமஞ்சன காலத்திலே வெள்ளை வஸ்திரமும் முத்து மாலை பூமாலை விட்டுவிட்டு கோர்க்கப்பட்டிருக்குமாம். அப்படிப்பட்ட அது பாதுகையை கழுவி கொண்டிருக்குமாம். இதை மஞ்சள வேளையிலே காட்டக்கூடிய மாலையில் அம்சதூலிகா மஞ்சளத்திலே அனுபவிக்கிறார் சுவாமி. மஞ்சள வேளையில் மணிபாதுவேமே மணிபாதுகமே மாலோம் மஞ்சனாடையுடன் மணிமாலை பூமாலை மட்டுமே அணிந்தவனால் உன்னிடம் சுழிக்கின்றான்.
உன்றே குணப்பேரு உணர்பவர்க்கு பெருந்தேரு சுக்கி அவரோடு கேட்கிறான் தியாக. 754 பாசுரத்திலே பள்ளியாளி பணவன் சிங்கார பத்தி பாதுகையே நீயே தனியாக அவனுடனே பள்ளியரை நோக்கி தாங்க எழுந்தருள பாதுகையே நீயே தனியாக அவனுடனே பள்ளியரை நோக்கி தாங்க எழுந்தருள உன்னை கடை கண்டாள் உன்னை கடை கண்ணாள் பெண்கள் எல்லாம் பார்வை மலர் உன்னை கடை கண்கள் பெண்கள் எல்லாம் பார்வை மலர் கொண்டே அருச்சிப்பார் தொலைவில் இருந்ததை உன்னை கடை கண்கள் பெண்கள் எல்லாம் பார்வை மலர் உன்னை கடை கண்கள் பெண்கள் எல்லாம் பார்வை மலர் கொண்டே அருச்சிப்பார் என்ன பாக்கியம் பாடுவே பாடுகாதே நீ மட்டும் தனியாக எம்பெருமானோடு அவன் நடித்தபடி நீ நடை நடந்து நெய்யாத நடை நடந்து பள்ளியறைவு செல்கிறார் மற்ற பெண்களெல்லாம் கடைக்கண்ணாலே பார்வை மலர்களாலே உன்னை அர்ச்சிக்கிறார்கள் என்று இங்கே பேசுகிறார். 254 பாசுரம். அடுத்து 255 பாசுரத்திலே பாதுகையே தேவி உன்னுடனே ரங்கநாதே தேவி உன்னுடனே ரங்கநாதனாய் எப்போதும் அணிமணிகள் வேறு புதியவனாய் எப்போதும் அணிமணிகள் வேறுமின்றி அணியரங்கனாகிடுவன் அவன் ரசிகனானகரியோம் அணியரங்கனாகிடுவான் அவன் ரசிகனானகரியோம் அவன் என்றும் உன்னோடனே அனுபவங்கள் உனக்கேதான் அனுபவங்கள் உனக்கேதான் அவன் என்றும் உன்னோடனே அனுபவங்கள் உனக்கேதான் பருகையே தேவி உன்னுடனே ரங்கநாதனோ புதியவனாய போதும் மனிதன் ஏதுன்றி அணிய ரங்கநாதிடுவன் அவன் ரசிகனான அவனின் அனுபவங்கள் உனக்கேதான் அவனின் அனுபவங்கள் உனக்கேதான் பருகையே தேவி பாதுகாதேவியே நவோ நவோ பவதி அப்போதைக்கு அப்போது ஆமுதம் உன்னுடனே ரங்கநாதன் புதியவனாய் அதிகமான அலங்காரங்கள் இன்றி திருமேனியே எம்பெருமானுக்கு ஆபரணங்கள் அடுத்து சேர்க்கும். ஆனால் அவன் திருமேனியே ஆபரணமாக இருக்கிறது. அணியரங்கன் அணியரங்கன் இரண்டு பொருளாக அனுபவிக்கிறார்கள். அணியரங்கன் அழகான அரங்கன் என்ற பொருள், அணித்தான அரங்கன் ஆடியம் போது உருவி அங்கூற்று இங்கு பிறந்தான் அல்லவா சேமி தொலை அல்ல அணித்து அருகிலே இருக்கிறான். அணியரங்கனாகிடுவான் பாதுகைக்கு மிகவும் அணித்தாக இருக்கிறான். அவன் ரசிகன் ஆனந்தம் காவேரி தீர ரசிகா என அச்சனை பண்ணுவார் ரசிகர். காவேரி தீர ரசிகா கடந்து கால் பரந்த கால் இடிக்கரை குடந்தை கிடந்தவா எழுந்திருந்து பேசுவாய் கேசினே என்றார்கள். அணியரங்கனாகிடுவான் அவன் ரசிகன் ஆனகன் அவன் என்று உன்னுடனே அனுபவங்கள் மற்ற அனுபவங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இருக்கும். பாதுகையே நீதான் தெரியாமல் அந்த எம்பெருமானோடு அழகில்லே அழகில்லே நீ இருக்கிறாயே விராட்டியோடு போட்டியிடுகிறாயே என்றெல்லாம் பேசுகிறார். சிங்கார பத்தி பள்ளியறை படம் 256 பாசுரம். கிடந்த மாலரங்க மூச்சல் இதவலம் வசையும் கமலம் உதிர்ந்திடும் மலரத்தூரி உனக்கதே சந்தன பூச்சி
திகந்தமாலரங்கள் இடவலம் அசையும் கமலம் உதிர்த்திடும் மகரந்தத்தூள் உனக்கதே சந்தன பூச்சி. உதிர்த்திடும் மகரந்தத்தூள் உனக்கதே சந்தன பூச்சி. வேறு வகையால் அனுபவிக்கிறார் 256வதிலே. சந்தன பூச்சி எப்படி கிடைக்கிறது என்றார். ஏற்கனவே தேவனுடைய முதிமகளுடைய மகரந்தத்தூள் என்று சொன்னார். இங்கே கிடந்தமால், கிடந்தமால் என்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுமாற்று பொங்கு நீர் பறந்து வாயும் பூங்கொழில் அரங்கந்தண்ணும் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கிடக்கை கிடந்ததோர் கிடக்கை எங்கள் மால் கிடந்ததோர் கிடக்கை. பள்ளி கொண்ட கோலம் 30க்கும் மேற்பட்ட இந்த தேசங்களிலே 108 கிடந்த கோலம். கிடந்த கோலம் அழகு நமக்காக கிடக்கிறார். ஆழ்வார் படியாய் கிடந்தே பவளவாய் காண்பேனோ என்றார். என்பதுதான் மாலாகி கிடக்கிறான், மாலுக்கு கிடக்கிறான், மாலே கிடக்கிறான். கிடந்தமால் அரங்கம் மூச்சால் இடவலம் மகளும் கமலம். அந்த தாமரை பூவானது திருமேனியிலே எம்பெருமானுடைய மூச்சு காற்றினாலே நாபிகளுக்கு கமலத்திலே உள்ள தாமரை அசைந்து உதிர்த்திடும் மகரந்தத்தூள் உனக்கதே சந்தன பூச்சு. எம்பெருமான் திருமேனியிலே உள்ள மலர் விந்து வீழக்கூடிய மகரந்தத்தூள் பாதுகையிலே பல வேண்டுமானால் எவ்வளவு நெருக்கமாக அங்கே அந்த பாதுகை இருக்க வேண்டும் என்பதை நான் ஊகிக்க வேண்டும். கிடந்தமால் அரங்கன் மூச்சாலிடவளமகையும் கமலோ உதிர்த்திரும் மகரத்துவத்தும் உதிர்த்திரும் மகரந்தத்தும் உணர்த்ததே சந்தன பூச்சு. 257வது பாசனத்திலே இரவது விடிகிறது இறைவன் உமரவணி இரவது விழுகிறது இறைவன் உமரவணையில் இனிமய முதற் பார்வை படுவதுவோம் நீரே. இரவது விழுகிறது இறைவன் உமரவணையில் இனிமய முதற் பார்வை படுவதுவோம் நீரே. பதமலர் விரும்பி நின்றாள் பாதுகை தேவியனே. பதமலர் விரும்பி நின்றாள் பாதுகை தேவியனே. கவமது பலித்ததம்மா கழிவது கழித்ததம்மா கவமது பலித்ததம்மா கழிவது கழித்ததம்மா. கைதகதி ரஜன்யாம் பாதுகே ரங்கபந்தோ சரண கமல பார்ஷே சாகரம் வர்த்ததேச்சோ சமிபதி சயனேயா குதிதஸ்ய பிரபாதே கஜமலநயபாதம் பாவனம் பாவனம் இருவது விடுகிறது இறைவனும் மரவணையில் காலை வேலை வந்துவிட்டது. எம்பெருமான் ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருக்கிறார். இருவது விடுகிறது இறைவனும் மரவணையில் இனிமையாம் முதல் பார்வை படுவதும் நீரே. பார்வையும் ஸ்பர்சனும் முதல் முதல் பாதுகை மீதால் விழுகிறது. இனிமையாம் முதற் பார்வை எம்பெருமானுடைய திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் விஷாதம் இன்றே ஓரின்பால். இந்த பாதுகை எல்லாருடைய பாவத்தை எப்படி போக்குகிறது என்றால் முதல் பார்வை படுவதனாலே பாதுகை புனிதமாகிறது. இனிமையா முதற் பார்வையை படுவது உண்மையிலே பதமலர் விரும்பி நின்றால் பாதுகை தவமது பார்த்தாலும் அவங்க பாதுகை எம்பெருமானுடைய பதம் 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 தர விரும்புகிறது. தவமது பலிக்கதமா தளிரது தளித்ததம்மா பாதுகா தேவி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். 258 கமலமடைந்தாய்
பாதுகா தேவி என்றோ பரவுவாய் மறைமணத்தை பரப்பிடும் இசை ஒளி. பதகமலமடைந்தாய் பதகமலமடைந்தாய் பாதுகா தேவி என்றும் பரவுவாய் மறைமணத்தை பரப்பிடும் இசை ஒளி. இந்த பாதுகையை உள்ள மனிதர் ஒளி வேத ஒளியாக இருக்கிறது, பிரணவ ஒளியாக இருக்கிறது, மிகவும் பரிமளமாக இருக்கிறது. பரவுவாய் மறைமணத்தை பரப்பிடும் இசையொலி. இயேசுவின் அருளிய கிரந்தங்கள் அதிலே ஒன்று மிகவும் பரிமளம் கவனிக்க வேண்டும். பதகமலமடைந்த பாதுகாவே எங்கும் பரவுவாய் மறமணத்தை பரப்பிடும் இசை ஒளி. இதயத்தில் நீச்சிருந்தும் இறைவனின் வளமாலைக்கு இது போன்ற தேர்வு உண்டோ தீரா பாதுகையே. இதயத்தில் நீச்சிருந்தும் இறைவனின் மணிமாலைக்கு அந்த வளமாலை இருக்கிறதே தனமானீக தேசாந்தி தந்தி சக்தி ஜனந்தி என்றுதான் கொண்டாடுகிறோம். இதயத்திலிருந்தும் ஆறுதலே வைத்திருக்கிறது இறைவனோ வளமாலைக்கு. வைஜயந்தி என்று பெயர். அந்த மனமாலை எம்பெருமானுடைய எளிய கமலத்திலே வீற்றிருந்தும் பாதுகாவேவி கெடுக்க மாத்தியம் இல்லை என்று வேதாந்த தேசிகன் அருள்கிறார். இது போன்ற பேரு உண்டோ ஈடிலா பாதுகையே. 251 பாசுரத்திலே மாதையும் மாதல்கள் இருமுடியால் தாங்கும் மல்லரை மாய்த்தவனின் மலரடி இவையன்றோ மரையனும் மாதல்கள் திருமுடியால் தாங்கோ மல்லரை மாய்த்தவனின் மலரடி இவையன்றோ. விசிகா சிவசாமூர மல்லயுத்த விகாரதாயனவர மரையன் மாதல்கள் திருமுடியால் தாங்கும் மறையன்மாதர். வேதாந்தம் வேதாந்தம் வேதமே பகவான். சாமவேதமாக இருக்கிறேன் என்று பேசுகிறான் பகவத்கீதையிலே. மறையன் மாதர்கள் திருமுடியால் தாங்கும் வேத பெண்கள் எம்பெருமானை திருமுடியால் தாங்குகிறார்கள். மல்லரை மாய்த்தவனின் மலரடி வயன்றோம் மல்லரை மாய்த்தவனின். கம்சனுடைய அவையிலே இருந்த முஷ்டிகன் சானூரனை அழித்தவன் என்பவன் கண்ணன். அவருடைய மலரடி கடோர சுகுமார கும்ப கம்பீரம் என்று பேசுவார் அடியர கத்தியத்திலே சுவாமி ஈசிகன். மென்மையும் வன்மையும் உள்ளது அந்த திருவதி. மறையனும் மாதர்கள் திருமுடியால் தாங்கோ மலரை வாய்த்தவன் மலரடி வயங்கோ. மாலர் மகள் கரங்களிலே கதிரெனும் திருவடிகள் மலர் பாடுவனே உங்கள் அனுபவ ஆனந்தம். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை மலர் மகள் கரங்களிலே தளிரெனும் திருவடிகளே. ராஜ்யனுடைய திருக்கரங்களிலே பெருமானுடைய திருவடிகள் பூசி பிடிக்கலாம்படி அமைகின்றன. அந்த அனுபவத்தை மலர் பாதுகாமே வந்த அனுபவ ஆனந்தம். பாதுகாதேவி அனுபவித்த திருவடிகள் அல்லவா, அனுபவிக்கும் திருவடிகள் அல்லவா, அனுபவிக்க போகும் திருவடிகள் அல்லவா, இப்போதும் திருவடி சம்பந்தம். அந்த அனுபவம் தானே பாதுகாதேவி உனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே பிராட்டிக்கு கிடைத்த பதமலர் சுகம் சுவை உனக்கும் கிடைக்கிறது அல்லவா. இப்படியாக சிங்கார பத்தி என்ற இந்த அருமையான பள்ளியறை தொடரத்திலே இந்தியான பாசுரத்தில் நமக்கு அறிவுகிறார்
260 அறிவிகன் தேவிமார்கள் அவரவர் பெரும் இன்பங்கள் அனைத்திலும் அடித்தளம் நீ அழைப்பதால் அடைகின்றாய் நீ அரங்கன் தேவிமார்கள் அவரவர் பெரும் இன்பங்கள் அனைத்திலும் அடித்தளம் நீ அழைப்பதால் அடைகின்றாய் ரங்கநாதனுடைய வாழ்வைத்தான் நம்முடைய சுவாமி கொண்டாடி கொண்டிருக்கிறார். அரங்கன் தேவிமார்கள் அவரவர் பெரும் இன்பங்கள் அனைத்திலும் அடித்தளம் இன்ட்ரின்சிக் உள்ளுக்குள்ளே ஆதார சுத்தியாக இருப்பவர். பெரிய பெரிய கச்சேரிகளிலே மிருதங்கம் பல வாத்தியங்கள் இசைக்கருவிகள், ஆனால் அடிப்படை ஆதார சுத்தி சுத்தி மாதா லயம் பிதா என்பார்கள். அப்படி இந்த பாதுகா தேவிதான் அடிநாதமாக இருக்கிறாள், அடித்தளமாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட பாதுகையே அரங்கனின் தேவிமார்கள் ஸ்ரீபூமி ஈராதேவி என்றெல்லாம் பேசுகிறார்கள், அஷ்ட மனுஷிகள் என்று சொல்லுகிறார்கள், கிருஷ்ணாவதாரத்திலே 16,000 பெண்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அனைத்திலும் அடித்தளம் நீ அணைப்பதால் அடைகின்ற அந்த பாதுகை கொண்டாடுகிறார். பாதத்தை ரட்சை செய்வதனாலே பாத ரட்சை பாதுகா சரஸ்வத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். 260 பாசுரங்கள் அனுபவித்திருக்கிறோம், தொடர்ந்து அனுபவித்திருக்கிறோம். சென்சார பந்தட்டி என்று இலாவியல் படலம் என்பதை தொடர்ந்து நாம் அனுபவித்திருக்கிறோம். எம்பெருமானுடைய அனுபவத்தை வேண்டி நிற்கிறோம், எதிர்பார்த்து நிற்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தையே சக்கரவர்த்தியோதாய சர்வபோமனாய மங்களம் சுரந்திரம் ஞானச்சிங்கம் சீர்மிகம் மங்கள் கூட்டம் ஏகாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமதி கணகே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.